ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட்டின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான மணிஷ் பாண்டே தற்போது தமிழ் திரைப்படங்களில் நடித்த பிரபலமான தென்னிந்திய நடிகை ஒருவரை திருமணம் செய்ய போகிறாங்க. யார் அவங்க அப்படின்ற பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த 2015 உலகக்கோப்பைக்கு பிறகு இந்திய அணியின் மிடில் ஆர்டர் பேட்டிங்கில் ஒரு முக்கியமான பேட்ஸ்மேனாக விளங்கியவர் தான் மணிஷ் பாண்டே. அதன் பிறகு தொடர்ந்து மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினை தொடர்ந்து இவர் 2019 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியில் இடம்பெறலை. தற்போது தொடர்ந்து மீண்டும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் இவர் இந்திய ஏ அணிக்கு அவ்வப்போது தலைமை தாங்குகிறார். அதே போல தற்போது விஜயகாசர டிராப்பில் இவர் கர்நாடகா அணி கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த மணிஷ் பாண்டேக்கு தற்போது 30 நிரம்பியுள்ளது. இவரும் தென்னிந்திய தமிழ் நடிகையான ஹர்ஷிதா ஷெட்டி இவங்க இரண்டு பேரும் காதலிப்பதால் ஏற்கனவே பல தகவல்கள் வெளிவந்துச்சு. தற்போது அதற்கான அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவந்திருக்கு. வருகின்ற December 2 இவங்க இரண்டு பேருக்கும் திருமணம் நடக்க போவதாக தற்போது மணிஷ் பாண்டே அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஹர்ஷிதா ஷெட்டி பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இந்திரஜித், ஒரு கன்னியும் மூன்று கலவாணியும், உதயம் NH4 போன்ற தமிழ் படங்களில் நடிச்சிருக்காங்க. அதே போல மேலும் ஒரு தமிழ் படத்தில் தற்போது நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்களுடைய திருமணத்தில் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறவினர்கள் மற்றும் பங்கேற்பது போல நடைபெறப் போகுது. இதில் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் அனைவரும் பங்கேற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, November 26 இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான தொடர் முடிய வருகிறது. அதன் பிறகு December 6 மேற்கிந்திய தீவுகள் அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொடரில் விளையாட போகிறாங்க. இந்த போட்டி December 6 மும்பையில் நடக்கிற காரணத்தினால 2 நடக்கும் இவங்களுடைய திருமணத்தில் கண்டிப்பாக இந்திய வீரர்கள் அனைவரும் பங்கு பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.